வணக்கம் இன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு நவம்பர் மூன்று மிஸ்டர் நியூஸ் வழங்கும் தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் தூத்துக்குடி மாவட்டம் காயாமொழியை சேர்ந்த நசுரதின் என்பவருக்கு இரண்டு சிறுநீரகமும் செயலிழந்துவிட்டது நேற்று முன்தினம் சிம்ஸ் மருத்துவமனையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை மூலமாக ஒரு சிறுநீரகம் மாற்றப்பட்டது அதற்கு பத்து லட்சம் வரை செலவானது எனவே உதவும் உள்ளம் படைத்தவர்கள் நசுரதனுக்கு உதவுமாறு அவரது குடும்பத்தினர் கேட்டுக்கொண்டனர் திருச்செந்தூர் கிணற்றில் மூதாட்டியின் சடலம் மீட்கப்பட்டது திருச்செந்தூர் தெப்பக்குளம் எதிரே உள்ள கிணற்றில் மிதந்த நிலையில் சுமார் அறுபது வயது மதிக்கத்தக்க மூதாட்டியின் சடலத்தை போலீசார் நேற்று மீட்டு விசாரணை நடத்தினர் திருச்செந்தூர் கிராம நிர்வாக அலுவலர் மூக்காண்டி அளித்த தகவலின் பேரில் திருக்கோவில் காவல்நிலைய ஆய்வாளர் சீஜா ராணி சம்பவ இடத்திற்கு சென்று தீயணைப்புத் துறையினர் உதவியுடன் மூதாட்டியின் சடலத்தை மீட்டார் இறந்தவர் பச்சை நிற செயலையும் கழுத்தில் பாசி மாலையும் அணிந்திருந்தார் அவர் யார் எப்படி இருந்தனர் என்று காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் சர்தார் வல்லபாய் பட்டேல் பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்ட மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் நூற்றி நாற்பத்தி மூன்றாவது பிறந்தநாளை முன்னிட்டு தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரியின் சார்பில் அக்கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்ட மினி மாரத்தான் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது இதில் சுமார் ஆயிரம் மாணவர்கள் தூத்துக்குடி ராஜாஜி பூங்காவிலிருந்தும் சுமார் நூறு மாணவிகள் தூத்துக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரியிலிருந்தும் தூத்துக்குடி மீன்வளக் கல்லூரியில் நிறைவு செய்தனா் ஓட்டப்பந்தயத்தையொட்டி தூத்துக்குடி எஸ் பி முரளிரம்பா கொடியசைத்து துவக்கி வைத்தார் முதலிடத்தை பிடித்த மூன்று மாணவர்களுக்கும் மூன்று மாணவிகளுக்கும் கல்லூரியில் நடந்த பரிசளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எஸ் பி முரளிரம்பா சிறப்புரையாற்றி பரிசு வழங்கினார் இவ்விழாவிற்கு கல்லூரி டீன் டாக்டர் சுகுமார் தலைமை வகித்தார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரி விளையாட்டு செயலாளர் பார்த்திபன் உடற்பயிற்சி இயக்குநர் நடராஜன் ஆகியோர் செய்திருந்தனர் மனைவி இறந்த துயரத்தால் கணவரும் மரணம் அடைந்த சம்பவம் தூத்துக்குடியை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் குறும்பூரை அடுத்த கானம் கஸ்பா சந்தி தெருவை சேர்ந்தவர் பால்சாமி இவரது மனைவி ராணி அம்மாள் தம்பதிக்கு ஒரு மகள் நான்கு மகன்கள் இருந்தன இளைய மகன் அருணை தவிர அனைவருக்கும் திருமணமாகிவிட்டது மூத்த மகன் முருகானந்தம் சென்னையில் பழைய இரும்பு வியாபாரம் செய்து வருகிறார் இவரது வீட்டில் பால்சாமி ராணி அம்மாள் மற்றும் திருமணமாகாத மகனான அருண் உள்ளிட்ட குடும்பத்தினர் வசித்து வந்தனர் இதனிடையே உடல்நலக்குறைவால் ராணி அம்மாள் நேற்று முன்தினம் காலமானார் இதையடுத்து கொண்டு கொண்டுவரப்பட்ட அவரது உடல் நேற்று மதியம் அடக்கம் செய்யப்பட்டது இந்நிலையில் மனைவி இருந்த துயரத்தில் இருந்து வந்த பால்சாமியும் நேற்று மாலை ஆறு மணி அளவில் இருந்துவிட்டார் அதையடுத்து அவரது உடல் மனைவி அடக்கம் செய்த இடம் அருகிலேயே இன்று அடக்கம் செய்யப்பட உள்ளது திருச்செந்தூர் பாரதியார் தெருவை சேர்ந்தவர் செல்லையா இவரது மனைவி பேச்சியம்மாள் இவர்களுக்கு இரண்டு மகன்கள் மற்றும் ஒரு மகள் உள்ளனர் குலசை தசரா திருவிழாவின்போது காளி வேடமிட்டு அம்மன்புரம் அக்ரஹாரம் தருவை சேர்ந்த சுந்தரன் மகன் பரமசிவம் என்ற கார்த்திக் என்பவர் பேச்சியம்மாள் வீட்டிற்கு வந்துள்ளார் பெயிண்டர் தொழில் செய்து வந்த இவர் பேச்சியம்மாளிடம் உங்கள் வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது என்றும் அதனால் தான் உங்கள் வீட்டில் சுகமில்லாமல் இருக்கிறார்கள் என்றும் தெரிவித்தார் அதற்கு ஒரு கழிப்பு செய்தால் சரியாகிவிடும் என்றும் முடிந்ததும் வருகிறேன் என்று கூறி சென்றார் அதன்படி இரு நாட்களுக்கு முன்பு பரமசிவம் பேச்சியம்மாள் வீட்டிற்கு வந்தார் அப்பொழுது வீட்டில் பேச்சியம்மாள் மட்டும் இருந்துள்ளார் அந்த நேரம் பார்த்து பேச்சியம்மாள் மீது மயக்கம் மருந்து தெளித்து அவர் அணிந்திருந்த கமல் மற்றும் டாலர் ஆகியவற்றை கலற்றி சென்றுவிட்டார் இதன் மதிப்பு பத்தாயிரம் ஆகும் இது குறித்து திருச்செந்தூர் தாலுகா காவல்துறையினர் விசாரணை நடத்தி பரமசிவத்தை கைது செய்தவர் மாணவி சோபியா கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் விமான நிலைய இயக்குனர் மற்றும் காவல் ஆய்வாளருக்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் வழங்கியுள்ளது தூத்துக்குடியில் ஆராய்ச்சி மாணவி சோபியா கைது செய்யப்பட்ட விவகாரத்தில் விமான நிலைய இயக்குநர் மற்றும் காவல் ஆய்வாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு தமிழக பாஜக தலைவர் தமிழிசை பயணித்த விமானத்தில் சென்ற ஆராய்ச்சி மாணவி சோபியா பாசச பாஜக என்று முழக்கமிட்டதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் மாணவி சோபியாவை போலீசார் கைது செய்தனர் பின்னர் அவர் ஜாமீனில் வெளியில் வந்த நிலையில் தமது மகள் கைது செய்யப்பட்டபோது மனித உரிமை மீறப்பட்டதாக சோபியாவின் தந்தை மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளித்தார் இதையடுத்து சம்பவம் நடந்த செப்டம்பர் மூன்றாம் தேதி காலை பதினோரு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரையிலான விமான நிலைய சிசிடிவி காட்சிகளை ஒப்படைக்குமாறு தூத்துக்குடி விமான நிலைய இயக்குநருக்கு மனித உரிமை ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது இதேபோல சோபியாவை கைது செய்து விசாரணை நடத்திய காவல் நிலையத்தின் சிசிடிவி காட்சிகளையும் வரும் இருபதாம் தேதிக்குள் ஒப்படைக்குமாறு காவல் ஆய்வாளருக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்க மூத்த அதிகாரிகள் தலைமையில் சுகாதாரத்துறையினர் மாவட்டம் முழுவதும் ஆய்வு செய்து வருகிறார்கள் டெங்கு பரவுவதற்கான சாத்தியக்கூறு இருந்தால் அதை உடனடியாக சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது அதன்படி நேற்று முன்தினம் மாலையில் ஒட்டப்பிடாரம் அரசு மருத்துவமனையில் மாவட்ட வருவாய் அலுவலர் வீரப்பன் திடீரென ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் தொடர்ந்து மருத்துவ அலுவலர் டாக்டர் ஜோஷிரில் சித்த மருத்துவ அலுவலர் டாக்டர் வசந்தகுமாரி மற்றும் மருத்துவ அலுவலர்களிடம் ஆலோசனைகளை மேற்கொண்டார் காய்ச்சல் பாதிக்கப்பட்ட பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு உரிய சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார் அதன்படி ஒட்டப்பிடாரம் பகுதியில் உள்ள பள்ளிக்கூட மாணவ மாணவிகளுக்கு டெங்கு காய்ச்சல் பரவாமல் இருக்க ஒட்டப்பிடாரம் எம் பி மெக்வாய் தொடக்கப்பள்ளியில் அரசு மருத்துவமனை சார்பில் நிலவேம்பு கஷாயம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் வட்டம் காட்டுநாயகன்பட்டி துணை சுகாதார நிலையத்தில் அனைவருக்கும் நல்வாழ்வு திட்டத்தின் கீழ் தரம் உயர்த்தப்பட்ட நல்வாழ்வு மையத்தை மாண்புமிகு செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் கடம்பூர் ராஜு திறந்து வைத்து செவிலியர்களுக்கு கையடக்க கணினியை வழங்கினார் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற நூறாவது நாள் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் பதிமூன்று பேர் போலீசார் சூட்டிற்கு பலியாகினர் அதைத் தொடர்ந்து மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தமிழக அரசு ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதாக அரசாணை பிறப்பித்தது அரசாணையை எதிர்த்து ஸ்டெர்லைட் மீண்டும் கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வேதாந்தா நிறுவனம் தொடுத்த வழக்கில் பெற்ற நீதிபதி தருண் நகர்வால் தலைமையில் மூவர் குழு அமைத்து ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்ய உத்தரவிட்டது அதன்படி மூவர் குழுவினர் கடந்த மாதம் தூத்துக்குடி வந்து சில பகுதிகளில் ஆய்வு நடத்தினார் திருச்செந்தூரை சேர்ந்த ராம்குமார் என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் அகர்வால் குழு மேலும் இரண்டு நாட்கள் பொதுமக்களிடம் கருத்து கேட்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்திருந்தார் அவர் அளித்த பொதுநல மனுவில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை ஆய்வு செய்யும் அகர்வால் தலைமையிலான குழு செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டு மணி நேரம் மட்டுமே பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றது என்றும் தெரிவித்தார் மனு அளிப்பது தொடர்பாக முறையான விளம்பரம் செய்யாததால் பெரும்பாலான மக்களுக்கு தெரியவில்லை என்றும் பாதிக்கப்பட்ட கிராமங்களை நேரடியாக பார்வையிடவில்லை என்று தெரிவித்திருந்தார் மேலும் தூத்துக்குடி ஒப்பிடப்பிடாரம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் பங்கேற்கும் வகையில் கருத்துக்கேட்பு கூட்டம் மேலும் இரண்டு நாட்கள் நடத்த வேண்டும் என்று அந்த மனுவில் கோரியிருந்தார் இந்த மனுவை இன்று விசாரித்த நீதிபதிகள் இதுகுறித்து பதிலளிக்க தருண் அகர்வாலுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது இத்துடன் தூத்துக்குடி மாவட்ட செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள காம் என்ற எங்களது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் இன்று நவம்பர் மிஸ்டர் சி நியூஸ் வழங்கும் செய்திகள் ஸ்டெர்லைட் பிரச்சினை குறித்த கருத்து கேட்பு கூட்டத்தை தூத்துக்குடியில் நடத்தக் கோரிய வழக்கில் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப ஐகோர்ட் கிளை உத்தரவை பிறப்பித்துள்ளது வடகிழக்கு பருவமழை துவங்கியுள்ள நிலையில் ராமேஸ்வரம் தீவு பகுதியில் கடந்த இரண்டு நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது இதனால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல் தேங்கி கரைபுரண்டு ஓடியது பாக் ஜலசந்தி கடல் பகுதியிலும் கடல் கொந்தளிப்பாக காணப்பட்டது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு தொடர் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் சேலம் பஸ் மற்றும் ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதியது இதேபோல தமிழகத்திலும் பெரும்பாலான ரயில் மற்றும் பஸ் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது உலக ஜிம்னாஸ்டிக் சாம்பியன்ஷிப் போட்டியில் கத்தாரில் நடந்து வருகிறது இதில் அமெரிக்க இளம் வீராங்கனை சிமோன் பைல்ஸ் பதினைந்து புள்ளி முப்பத்தி ஆறு புள்ளிகளுடன் முதலிடத்தை பிடித்து தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றார் வயதான சிமோன் பைல்ஸ் உலக பந்தயத்தில் வெல்லும் பதிமூன்றாவது பதக்கம் இது என்பது குறிப்பிடத்தக்கது காற்று மாசுபாடு ஏற்படுத்தாமல் வழக்கமான பட்டாசுகளைப் போலவே ஒளி ஒளி உண்டாகும் புதிய வகை பட்டாசுகளை மத்திய அரசு நிறுவனம் தயாரித்துள்ளது திருவண்ணாமலை வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை நடத்தினர் அப்பொழுது கணக்கில் வராத பத்து லட்சத்தை பறிமுதல் செய்தனர் இடைத்தேர்தல் வரவுள்ளதால் ரேஷன் கடைகளில் கைரேகையை பதிவு செய்து உணவுப் பொருட்கள் வழங்கும் பயோமெட்ரிக் திட்டத்தை முடக்கி வைக்க உணவுத்துறை முடிவு செய்துள்ளது அரசு அனுமதித்த நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் பட்டாசு வெடித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் கமிஷனர் ஷங்கர் எச்சரித்துள்ளார் கோவில்கள் மசூதிகள் தேவாலயங்கள் ஜொராஷ்ரிய தீ கோவில்கள் அனைத்து வயது பெண்களையும் வழிபாடு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை தள்ளுபடி செய்துள்ளது டெல்லி உயர்நீதிமன்றம் குமரி மாவட்டத்தில் வேலைவாய்ப்புகளை உருவாக்க தொழில் முனைவோர்களுடன் கலெக்டர் பிரசாந்த் வடநேரே ஆலோசனை நடத்தினார் தீபாவளியையொட்டி கோவை கடைவீதிகளில் திருட்டை தடுக்க நான்கு உதவி கமிஷனர்கள் தலைமையில் போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் புதுச்சேரி நகரப்பதியில் முதலமைச்சர் நாராயணசாமி திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்பொழுது சாலையில் தேங்கியுள்ள மழைநீரை உடனடியாக வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கும்படி அவர் உத்தரவிட்டார் கர்நாடக மாநிலத்தில் காலியாக உள்ள இரண்டு சட்டசபை மற்றும் மூன்று மக்களவை தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது அமெரிக்காவான ஐநா தூதர் பதவியில் தற்போதைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செய்தி தொடர்பாளர் ஹெதர் நாஸாவட்டை நியமிப்பது குறித்து பரிசீலித்து வருவதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளாா் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நேபாள பிரதமர் கே பி சர்மா உடல்நிலை முன்னேற்றம் அடைந்ததைத் தொடர்ந்து அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வீடு திரும்பியுள்ளார் நிர்மலா தேவியுடன் பல்கலைக்கழக அதிகாரிகள் சிலருக்கு தொடர்பு இருந்தது அவர்களை கைது செய்யாமல் தன் கணவரை முக்கிய குற்றவாளியாக காட்டுவது ஏன் என்று பேராசிரியர் முருகனின் மனைவி சுஜா பேட்டியளித்துள்ளார் தமிழகத்தில் தகுதி நீக்கம் செய்யப்பட்ட பதினெட்டு எம்எல்ஏக்கள் மீண்டும் தேர்தலில் போட்டியிட தடையில்லை என்று முன்னாள் கூடுதல் சொலிசிஸ்டர் ஜெனரல் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளாா் சபரிமலை சென்ற ஐயப்ப பக்தர் மர்மமான முறையில் உயிரிழந்த நிலையில் அவரின் உயிரிழப்பிற்கு காவல்துறையினரே காரணம் என்று கேரள பாஜகவினர் முழு அடைப்பு போராட்டம் நடத்தி வருகின்றனர் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் ஒரு சில இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நியமன விஷயத்தில் வரலாற்றில் இல்லாத வேகத்தில் மத்திய அரசு செயல்பட்டிருப்பது தமக்கு பிரமிப்பை ஏற்படுத்துவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தெரிவித்துள்ளார் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு நான்காயிரத்தி நூற்றி முப்பது கன் அடியிலிருந்து ஐந்தாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி எட்டு கன அடியாக அதிகரித்துள்ளது மேட்டூர் அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக ஐந்தாயிரம் கனடி அடி நீர் திறக்கப்படுகிறது கிழக்கு மேற்கு கால்வாய் பாசனத்திற்காக வினாடிக்கு அறுநூறு கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது துபாயில் நேற்று நடைபெற்ற இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்திய பாகிஸ்தான் தொடரை கைப்பற்றியது ஐந்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட சத்துணவு ஊழியர்கள் தங்களின் போராட்டத்தை திரும்பப் பெற்றுள்ளனர் தீபாவளி பண்டிகையான வருகின்ற ஆறாம் தேதியன்று தமிழகத்தில் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரையிலும் இரவு ஏழு மணியிலிருந்து எட்டு மணி வரையிலும் பட்டாசு வெடிக்க தமிழக அரசு அனுமதி வழங்கியுள்ளது திரையரங்குகளில் அதிக கட்டணம் வசூல் செய்வதை தடுத்து முறைப்படுத்தியுள்ளதால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் திரையரங்கின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்று அமைச்சர் கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் தீபாவளி பண்டிகையொட்டி சொந்த ஊர்களுக்கு அரசு பேருந்துகளில் செல்ல ஒரு லட்சத்தி இருபத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி எட்டு பேர் முன்பதிவு செய்துள்ளனர் இதில் சென்னையிலிருந்து மட்டும் நாற்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஆறு பேர் முன்பதிவு செய்துள்ளனா் தேசிய வனவிலங்கு வாரியத்தின் அனுமதியை பெற்ற பிறகே தேனி மாவட்டத்தில் நியூட்ரினோ ஆய்வு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நிபந்தனை வழங்கியுள்ளது தங்கத்தின் விலை கிராமுக்கு இருபத்தி ஆறாக இருந்து வருகிறது வெள்ளி ஒரு கிராம் நாற்பத்தி ஒரு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு விற்கப்படுகிறது பெட்ரோல் லிட்டருக்கு எண்பத்தி இரண்டு ரூபாய் ஆறு காசுகளும் டீசலின் விலை எழுபத்தி ஏழு ரூபாய் எழுபத்தி மூன்று காசுகளாகவும் இருந்து வருகிறது இதுடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன